ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய பொது தமிழ் வினா விடைகள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 50 கொஸ்டின் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிலே குறிச்சிருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தலை தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது? ஆப்ஷன் சி சரியான விடை, கலிங்கத்து பரணி. கொஸ்டின் 2, ஆ இ உ என்பன டேஸ் ஆகும். ஆன்சர் சுட்டு எழுத்துக்கள், ஆ இ உ என்பன சுட்டு எழுத்துக்கள் ஆகும். கொஸ்டின் 3, திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 4, உடன்பட்டு கூறும் விடை எது? ஆப்ஷன் டி சரியான விடை, நேர் விடை. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் பி சரியான விடை, பாரதியார். நகு என்ற சொல்லின் நங்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? ஆன்சர் இறந்த காலம். சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி சரியான விடை, 11. கொஸ்டின் 9, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? ஆப்ஷன் பி சரியான விடை, வேற்றுமை உருபு. கொஸ்டின் 10, முதுவேனிற் காலத்திற்கான மாதங்கள் எவை? ஆப்ஷன் பி சரியான விடை, ஆனி ஆடி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து பரணி. ஆப்ஷன் டி சரியான விடை. கொஸ்டின் 12, ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது? ஆப்ஷன் பி சரியான விடை, கலித்தொகை. கொஸ்டின் 13, நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி சரியான விடை, புறநானூறு. கொஸ்டின் 14, தம்பிரான் தோழர் யார்? தம்பிரான் தோழர், ஆப்ஷன் டி சரியான விடை, சுந்தரர். கொஸ்டின் 15, வேறுபட்டதை சுட்டிக்காட்டு, மூடுபனி, கடிநாய், ஊறுகாய், நீலவானம். இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா நீலவானம், ஆப்ஷன் டி. நீலவானம் என்பது வேறுபட்டது. கொஸ்டின் 16, உயிர் எழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? உயிர் எழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆப்ஷன் டி சரியான விடை. கலையரசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று. ஆன்சர் தெரிநிலை வினைமுற்று. கலையரசி மாலை தொடுத்தால் என்பது தெரிநிலை வினைமுற்று. கொஸ்டின் 18, நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு எது? நான்காம் வேற்றுமை எது? கு. ஆப்ஷன் சி சரியான விடை. வேற்றுமை வந்து 8 வகைப்படும். அதில் முதல்நிலை வேற்றுமை அதாவது எழுவாய், அதற்கு வந்து உறுப்பு கிடையாது. 8ஆம் வேற்றுமை விழி, அதற்கு உறுப்பு கிடையாது. அப்போ மீதம் இருக்கிற 6க்கு மட்டும் உறுப்பு இருக்குது. அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ. 3ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா ஆல், ஆண், ஓடு, உடு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு. 5ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா இல்லு, இன்னு. 6ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா அது, ஆது, ஆ. 7ஆம் வேற்றுமை உருவு பார்த்தீங்கன்னா கண். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஐயால் கூயின் அது கண். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு வந்து கு. தனித்து இயங்காத சொல் எது? இடை சொல். தனித்து இயங்காத சொல் இடை சொல். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். 2 அடி வெண்பா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா. 3 அடி வெண்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரிசை, இன்னிசை, சிந்தியல் வெண்பா. 4அடி வெண்பா, நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும். 4அடி முதல் 12அடி வரை பக்ரோட வெண்பா. 13அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை அது வந்து களி வெண்பா. வெண்பா 5 வகைப்படும். கொஸ்டின் 21, செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? ஆப்ஷன் டி சரியான விடை, பாடிய நிலை. பூவின் நிலை பார்த்தீங்கன்னா 7 நிலைகள் இருக்குது. 1 அரும்பு, 2 மொட்டு, 3 முகை, 4 மலர், 5 அலர், 6 பி, 7 செம்மல். செம்மல் என்பது பூவின் பாரிய நிலையை குறிக்கும். சரியான விடையை தேர்வு செய்க. இராவண காவியம் புலவர் குழந்தை, மாதவி காவியம் தமிழ்மொழி, பெண்ணின் பெருமை திருவிக்கா, பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். ஃபோல்டர் தமிழ் சொல் தருக. ஃபோல்டர்னா எனது உரை. ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 24, மா என்ற சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. மாலை என்பது பொருந்தாதது. மா என்ற அந்த ஒரு எழுத்துக்கு பொருத்தமான சொல்லு பார்த்தீங்கன்னா விலங்கு,
திருமகள் தெரிய. மாலை என்பது பொருந்தாதது. துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா நோ. 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. குறில் வந்து 2 தான் இருக்கு. நோ நோய் து உன். 41, 42 இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் குறில். மீதம் இருக்கிறதுலாம் நெடில். க்வெஸ்சன் 26. ஆவண செய்ய வேண்டுகிறேன். எந்த ஆவண? நல்லா கவனிச்சு பார்த்துங்க. 2 சுழினா. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல். ஆன்சர் இடைச்சொல். இடைச்சொல் என்பது தனித்து இயங்காது, எதையாவது சார்ந்துதான் வரும் இடைச்சொல். க்வெஸ்சன் 26. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை, ராமலிங்க அடிகள். பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி சரியான விடை, அனுப்புனர். அனுப்புனர் பிரிச்சுன்னா அனுப்பும் குட்டல் நபர் அனுப்புனர். ஆப்ஷன் பி சரியான விடை. மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஊடகம். வலையோசை கலகலவென ஒலித்தது. இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ சரியான விடை, இரட்டை கிளவி. கலகல பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது, பொருள் தரலைன்னா அது வந்து இரட்டை கிளவி. ஏ பொருள் நமக்கு பிரித்து நம்மளுக்கு பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர். ஐம்பால் பிரித்தோம் அப்படின்னா 5 கூட்டல் பால். ஆப்ஷன் சி சரியான விடை. க்வெஸ்சன் 33. குமுறும் பறவை கூகை. ஆப்ஷன் பி. மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. காகம் கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து பிழை. காகம் கரையும். பிழையான தொடரை சுட்டி காட்டுக. ஆப்ஷன் ஏ. எந்த பாடம்? க்வெஸ்சன் 38. 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம். ஆப்ஷன் சி சரியான விடை, 12. க்வெஸ்சன் 38. கீழ் வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. 96 3 சுழினா. ஆப்ஷன் டி சரியான விடை. க்வெஸ்சன் 40. குடக்கு என்னும் திசை. குடக்கு அப்படின்னா மேற்கு. கிழக்கு அதற்கு வந்து குணக்கு. மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். குடக்கு மேற்கு. தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி தொடர். விழி. ஆப்ஷன் பி சரியான விடை. க்வெஸ்சன் 42. கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம். ஆப்ஷன் சி சரியான விடை, செவ்விலக்கியம். க்வெஸ்சன் 43. திரு ஆலவாய் என்று குறிப்பிடப்படும் ஊர் மதுரை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. க்வெஸ்சன் 44. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனமொழி விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. க்வெஸ்சன் 45. அன்பும் மரணம் உடையதாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் மது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருட்கோள். ஆப்ஷன் சி சரியான விடை, நிரல் நிறை. வேழ நெடும்படை என்பது யானைப்படை. வேழம் என்பது யானை. வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. க்வெஸ்சன் 48. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி சரியான விடை. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இந்த வரிகள் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாப்போ சிவஞானம். கடைசி க்வெஸ்சன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று பாடியவர். ஆப்ஷன் சி சரியான விடை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்த 50 க்வெஸ்சனுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.